சாங் வாட் ஏ ஃபண்டாஸ்டிக் நம்பர். ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு. ஆல் ப்ரைசஸ் கோஸ் டு காட் ராஜா சார். ராஜா சார் அதாவது ஃபஸ்ட்டு பாட்டிலேயே கிருஷ்ணன் சந்தருக்கு பெரிய ஹிட் கழிச்சது. மன ஓபட்டான ஒரு காமெடி இருக்குதுல்ல. இந்த ஏதோ மோகம் சாங் இல்லை என்னோடய ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம். இதுதான் ஃபஸ்ட் ரெக்கார்டிங். ஆனால் நான் ரெண்டாவது பாட்டின பாட்டு தான் எனக்கு முதல்ல ரிலீஸ் ஆச்சு. என்னது எனக்கு நடந்தது அதே மாதிரி. அப்படியா? தேன்மொழி அதானே முதல்ல பாடினேன். பட் இப்போ பூவிழி வாசலில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஓ சரி சரி. அண்ணு அண்ணு ஓ அது சரி. என்ன சொன்னே டைட்டில் சாங் பாடு. எனக்கு அந்த டைமில் ஒரு ஒரு சிங்கர் ஒரு சிங்கர் அந்த மாதிரி இப்படி மூஞ்சி இப்படி இருக்கும் இப்படி பொட்டட்டோ பொட்டட்டோ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பையன் புதுசாக வந்திருக்கான் ஒரு சாங் பாடியிருக்கான் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு. அப்போ தான் தேன்மொழி லல்லல்லா என்ன பியூட்டிஃபுல்லாக பாடிருந்தீங்க. இல்லை அந்த மகானுடைய கரெக்ட் கரெக்ட் பவர் தான். ஸோ நான் என்னோடய கேஸில் என்னாச்சுன்னா மணிவண்ணன் சாரோட ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் கோபுரங்கள் சாய்வதில்லை. ஆமாம் ஆமாம் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அதில் ஆக்சுவலாக இப்போது அந்த டைட்டிலில் பார்த்தா கிருஷ்ணச்சந்தர் பிராக்கெட்டில் அறிமுகம்னு போட்டிருக்கோம். எனக்கு அதே மாதிரி நடந்தது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பாடினது ஏதோ மோகம் ஆனால் ரிலீஸ் ஆன படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. அதில் ரெண்டு பாட்டு. ஒன்று இந்த பிடிச்சாலும் பிடிச்சேன் புதுசாக பிடிச்சேன் அதற்காகத்தானே நான் துடித்தேன். இந்த சாங் ஆக்சுவலாக நிறைய சைடில் இருந்த எனக்கு தெரியாது எந்த சைடில் இருந்ததுன்னா இந்த வாய்ஸு எஸ்பிபி சாரை வச்சு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலாம் இருந்தது. ஆனால் ராஜா சார் பாட வச்சதுக்கப்புறம் ஒரு சிங்கர் மாற்ற முடியாதுன்னு ஒரே பிடியில் நின்னார் அவர். ஹேட்ஸ் ஆஃப். மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து பாட சொன்னார் அவர். கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாட சொன்னார். பட் ஆனாலும் மாற்ற யாருக்கும் உரிமை இல்லை இல்லைன்னு அவர் சொன்னார். கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தில் அந்த ரெண்டாவது பாட்டு அதுவும் ஜானகி அம்மாவோட ஃபேன்டாஸ்டிக். ஓகே. பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுமே முந்தானை இங்கே குடையாக மாறுமே சாரல் பட்டதால் குளிரடிக்குமே இரவண்டுகள் தேன் குடிக்குமே பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுமே முந்தானே இங்கே குடையாக மாறுமே பாதை தடுமாறும் இது போதை மழையாகும் முந்தானை வாசம் ஏதோ சுகம்
பாதை தடுமாறும் இது போதை மழையாகும் முந்தானை வாசம் ஏதோ சுகம் காணாத பூவின் ஜாதி நனைந்ததே தேகம் பாதி தள்ளாடும் காதல் ஜோடி என்ன செய்தி இதுதானே மோகம் ததத்தா ஒரு பூவின் தாகம் ததத்தா குடையோடு நனையாது பூங்காவனம் ஏ பூவாடை காற்று இது ஆடை தீண்டுமே முந்தானை இங்கே குடையாக மாறுமே சாரல் பட்டதால் குளிரடிக்குமே இரவண்டுகள் தேன் குடிக்குமே பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுமே முந்தானை இங்கே குடையாக மாறுமே Wow, fantastic. Thank you. ஒரு ட்ராவல் அந்த சாங்கில் அது ராஜா சார் சாங்கில் எப்பவுமே அந்த சரணம் முடிச்சு பல்லவிக்கு கனெக்ஷன் இருக்கே ரொம்ப நல்லா ஐயோ அதாவது எதிர்பாராத ஒரு இடமா ஐயோ அது தான் அது வெள்ளைப்புறா ஒன்று படத்துலலாம் பாட்டெல்லாம் அந்த கனெக்ஷன் இருக்கு அந்த லிங்க் ஃப்ரம் சரணம் டு பல்லவி ஸோ அதுக்கப்புறமா அதுக்குள்ள ஏதாவது அதுக்குள்ளனா ஸ்ரீதர் சார் படம் ஸ்ரீதர் நெஞ்சிலூர் ஆலயம் அவருடைய பாட்டு என்ன பாட்டு ரகுவரன் ரொமான்டிக் ஹீரோவாக நடித்தார் வாவ் ஃபேண்டாஸ்டிக் ஒரு ஓடை நதி ஆகிறது ஆமாம் இதில் ஒரு இன்னொரு காமெடி இருக்குது காமெடினா நான் அந்த டைமில் நடிச்சுட்டு இருக்கிற டைம் மலையாளத்தில் முன்னாடி நாள் ஷூட்டிங் காலையில் 4 மணி வரைக்கும் ஷூட்டு ஓ பிரேம் நசீர் சார்லாம் இருக்குது ஸ்டண்ட் சீன் வேறு ஓ தூக்கமே கிடையாது உங்களுக்கு தெரியுமே சிங்கர்னால் நல்லா தூக்கம் கிடைக்கலன்னா பாட முடியாது ஆமாம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் எனக்கு 8:30 மணிக்கெல்லாம் நான் ராஜா சார் தியேட்டரில் இருக்கேன் அன்றைக்கி 3 சாங் பாடுறேன் லைவ் இல்லை லைவ் ஆமாம் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ரொம்ப 3 சாங் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்று ஃபஸ்ட்டு சாங் போனவுடனே எனக்கு வாய்ஸே இல்லை ஹலோ இந்த மாதிரி தான் இருக்குது வாய்ஸு போனவுடனே சுந்தரராஜனை சாங் சொல்லி கொடுக்குறாரு அது ஒரு ராகம் பேஸ்டு சரிக பதனிசா சனித பகரிசா மலையமா அர்த்தம் அப்போவே ராகம் பேஸ்ட் சாங் ஃபஸ்ட்டு சாங் வாய்ஸ் கிடையாது ஃபுல்லாக மூக்கு நேசல் வாய்ஸு முகேஷ் இல்லை மூகேஷாக இருக்கேன் அன்னைக்கு ஃபுல்லாக மூகேஷ் சாங் சொல்லி கொடுக்குறாரு தென்றல் வந்து முத்தமிட்டது சசிரேகா அம்மாவும் நானும் ஃபஸ்ட்டு ஒரு 3 ரிஹர்சலை ஒன்றுமே இல்லை சுத்தம் தொண்டையில் ஒன்றுமே கிடையாது ராஜா சார் அப்படியே எல்லாம் கேட்டேன் என்ன ஐயா என்ன கேட்டார் அசனை சார் ஒன்றும் இல்லை இல்லை சொல்ல முடியுமா அசனை சார் ஷூட்டிங் தலையெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு ஷூட்டிங் இருந்தது 4 மணி வரைக்கும் ஷூட் இருந்தது அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட கிருஷ்ணச்சந்தர் 2 போட்டில் ஒரே டைமில் கால் வைக்காத அப்படின்னார் கிரேட் அவர் சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு படம் ஒத்துக்கலாம்ண்ணா ஒரு படம் கூட பண்ணலாம்ண்ணா ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் படம் விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் ராஜா சாருக்கு ரொம்ப பாடினதில்லை பட் ஈவன் தோ வாட் எவர் இட் அது அப்படி நடக்கணும்னு எழுதிருக்கு அது என்ன எல்லாமே எழுதினது தான் ஸோ அந்த தென்றல் வந்து சாங் அன்றைக்கே மிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்புறம் மிக்ஸ் பண்ணலாதான் தான் கொஞ்சம் பெட்டராக மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஒன்றுமே இல்லை அன்றைக்கி எடுத்தது தான் அது அப்படியே போயாச்சு பாடுங்க சூப்பரா வந்திருக்கு ஆமா தென்றல் என்னை முத்தமிட்டது தென்றல் என்னை முத்தமிட்டது இதழில் இனிக்க இதயம் கொதிக்க எல்லோரும் பார்க்க தென்றல் என்னை முத்தமிட்டது இதழில் இனிக்க இதயம் கொதிக்க எல்லோரும் பார்த்த தெந்த என்னை முத்தமிட்டது நீண்ட நாளாய் பூக்கள் சேர்த்தேன் உன்னை எண்ணி மாலை போட்டேன் தூரம் என்று நானும்
பார்த்தேன் என்னை நானே காவல் காத்தேன் கனவில் ஏதோ கோலம் போட்டேன் கனவில் ஏதோ கோலம் போட்டேன் காதல் மேளம் நானும் கேட்டேன் தென்றல் என்னை முத்தமிட்டது இனிக்க கொதிக்க எல்லோரும் பார்க்க தென்றல் என்னை தென்றல் என்னை தென்றல் என்னை முத்தமிட்டது தென்றல் கடைசியில் கூட முத்தமிட்டுச்சு ஓ அந்த முத்தம் ஆமா அது சரி நான் வேற ஏதோ நினைச்சேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான முத்தம் ஓஹோ சரி 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 சிக்க அப்படியே வெளியே வந்துடும் அந்த வரிசையில் அடுத்த ஹிட் சாங் சுசீலாமா கூட ஒரு அவசரம் ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு அது ரொம்ப ஹிட்டான படம் கிடையாது ஆனால் பாட்டு ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு ஆனால் நமக்கு சுசீலாமானா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு சிங்கருங்கிற மாதிரி கண்டிப்பாக சுசீலாமா எல்லா கல்ச்சரோடையும் சிங்கர் தெலுங்குலேயும் சுசீலாமா தான் தமிழ் மலையாளம் ஆமாம் ஒரு டைம் நான் சொல்கிறேன் ஆமாம் கன்னடா கூட இருந்தா ஆமாம் கன்னடா கூட ஸோ சுசீலாமா கூட ஃபஸ்ட்டு கிடைச்ச சான்ஸ் Fantastic. அந்த பாட்டு நான் இங்கே கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே ஆகாயமும் இந்த மண்ணும் சாட்சியடி யார் கேட்டது மனசாட்சி போதும் இனி பாதம் நோகும் போது உள்ளங்கையால் தாங்கவா பொய்யே சொல்ல வேணா சின்ன கையே தாங்குமா வெண்ணிலவு உதிருமா நட்சத்திரம் நகருமா உவமை வேணா உண்மை சொல்லு மாமா வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையிலே என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும் உள்ளி வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையிலே சுசீலாமா என்ன சொன்னாங்க பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சு சுசீலாமா ரொம்ப ஜாஸ்திகளெலாம் பேசுகிறது இல்லை அந்த டைமில் இப்போ தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க இல்லை இல்லை பாட்டு முடிஞ்சு பாட்டு பாடினே தம்பி ஆ அது அவ்வளோதான் ரொம்ப ராஜா சார் ராஜா சார் இது வரைக்கும் நான் நல்லா பாடினதை சொன்னத சரித்திரமே கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல திட்டு கிடைச்ச ஞாபகம் இருக்குப்பா சொல்லலாமா ராஜா சார்கிட்டேருந்து உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்காது எனக்கு நிறைய வாட்டி இது என்னன்னா எல்லாம் அதே ஸ்கூல் பட் ஆனால் கூட அந்த குரு கிட்ட இருந்து கிடைச்ச தப்பு இப்போ கூட நம்ம அது ஹாப்பியாக தான் நம்ம என்ன பாடுற அது கிடையாது பாடியா அது சரி இது சைலஜாவும் நானும் ஓகே அந்த சில நாட்கள் ஒரு படம் அந்த ஏழு நாட்கள் கிடையாது மோகன் பூர்ணிமா ஜெயராம் ஓகே என்னாச்சுன்னா சரணத்தில் ஒரு நாலு லைன் ஒரே மாதிரி வரும் டியூன் ஓகே என்னமோ அந்த ஏதோ ஒன்று தப்பு பண்ணி ஏதோ ஒரு தப்பாகி இந்த மாதிரி ஆறு டேக் ஏழு டேக் போயிட்டே இருந்தது வித் ஆர்கெஸ்ட்ரா ஓ ஸோ ஒரு ஆறாவது டேக் ஏழாவது டேக்கானோட நமக்கு புது புது ஐடியாலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு யூஸ்வலாக நமக்கு வரும் இல்லையா புது ஒரு பாட்டிலேயே நம்ம கொஞ்ச நேரம் பண்ணால் அதில் இன்னொரு சங்கதி எக்ஸ்ட்ரா போடலாமா அப்படின்னு அது வந்து நம்ம கூட இருக்கணும் ஆமாம் அது தெரியாதனமாக வெளியில் விட்டுட்டேன் பாட்டேக்கில் ஆஹா வந்துட்டான் ஐயா வந்துட்டான் கடவுளே என்னாச்சுன்னா பாட்டு
ராஜா ராணி ராஜ்யம் சிக்கி 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 சா சிக்கி 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 சா ராஜா ராணி ராஜ்யம் ராகம் பாடும் ராத்திரி நேரம் காதல் தானே லாலலா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 ல
இது இது பல்லவி. ஓகே, சரணம் எப்படி வரும்னா, காதோரமாய் பேசும் காதல் கிளி கஞ்சாடையில் தூடும் இதுதான் அவர் சொல்லிக் கொடுத்த டியூன். அண்ணன் என்ன பண்ணீங்க? ஆறாவது வாட்டி ஏழாவது வாட்டி வந்த உடனே புது ஐடியால பேசும் காதல் கிளி பண்ணல கஞ்சாடையில் தலலான்னு பாடிட்டேன். சஜ்ஜமத்துக்கு போயிட்டு வந்தீங்க. ஆமா, டக் அப்பெல்லாம் தெரியல உங்களுக்கு அந்த டாக் பேக் அப்படியே கட் பண்ணிட்டாரு. கிருஷ்ணச்சந்தர் அந்த டியூன் எல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பாட்டில் போட்டாச்சு, புதுசாக நீ ஒன்று போட வேண்டாம், சொல்லி கொடுத்தது மட்டும் பாடினா போறேன். அற்புதம். அது எப்படி அன்னைக்கு வயலினிஸ்ட் இந்த ரெக்கார்டிங் பார்க்க வந்தவங்க எல்லாமே இருப்பாங்க, ஒரு 200 பேர் எல்லாரும் ஹெட்ஃபோன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கேட்கும். நான் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டேன். சைலஜா அவங்களுக்கு இது பழக்கம், அவங்க 1977 ஆரம்பித்தது. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கிருஷ்ணந்தர் பாடு ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் மனோ இப்போ கூட அந்த ரேடியோவில் அந்த பாட்டு வரும்போது என் வாய்ஸு நான் டவுன் ஆகிட்டேன். ஒரு என்னமோ அழுதி வடிஞ்சு பாடின மாதிரி இருக்கு. சேனாதிபதி ஆகிட்டாரு சத்தியமா. ராஜா போய் ஆமா. அதாவது நானும் இந்த மாதிரி நிறைய பண்ணி நல்லப்பா யூடியூப்ல ரொம்ப ரசிப்பாரு. அப்படி ஆமா இல்ல. பட் ஆனா இதே ராஜா சில டைம்ல எல்லாரும் வெளியே அமிச்சுட்டு ரூமு கூப்பிட்டு கூட நான் பாராட்டு. அது ஒரு நல்ல பாராட்டு. அதே வரிசையில், அதாவது இப்போ நீங்க ஹிட் சாங்ஸ் வரிசையில அடுத்ததாக கிடைத்த பாட்டு, அது ரொம்ப காமெடி மனோ, எல்லாமே காமெடி தான். நம்ம ஃபேஸே அந்த காமெடிக்கு தான் லைக்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த இவ்வளோ நல்ல சாங்கெல்லாம் பாடி எனக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தமிழ் சாங்கோட நல்ல சாங்கே கிடைக்காம இருந்தது. அப்புறம் நம்ம வித்யா தான், வித்யாசாகர். வித்யாசாகரை பற்றி சொல்லும்போது அப்போவே நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக நமக்கு நல்லா தெரியும், ஃபேண்டாஸ்டிக் பிளேயர், நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆள். ஆமாம், பாரதி ராஜா சார் படத்தில் பசும் பண் டைமில் எப்படி அது வந்ததுன்னு எனக்கு தெரியாது, என்னமோ அந்த இதில் என்ன கூப்பிட்டுருக்காங்க பாடுறதுக்கு, ரொம்ப கேப் எனக்கு அப்போ. அப்புறம் இல்லை தமிழ் ஃபீல்டில் எனக்கு ரொம்ப கேப் அப்போ அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஒரு பாட்டு, தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்ததில்லை. அதோட ஒரிஜினல் நீங்கள் தானே பாடிருக்கீங்க தெலுங்குல. தெலுங்குல, ஆமாம், தெலுங்கு. ஐயாரெட்டு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச குட்டி போட்டு பூனை போல கால சுத்தி நீ கொழுந்த பாவம் என்ன மீறி விட்ட நெல்ல தட துணிஞ்ச சொந்தக்காரன் நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணம் தொடும் கயிறெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா இந்த நாட்டில் தீண்டாமைதா இன்னும் உள்ளதா வயசுக்கா வந்ததா அசையா பேசுவா வண்டுக்கா போவக்கா சண்டையா சத்தமா தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை அதாவது இந்த சாங்கோட அழகே ரிதம் வந்து எங்குமே ஸ்லோவே ஆகாது, பேட்டர்னும் சேஞ்ச் ஆகாது. ஆமாம், என்ன சரணம் இல்லாம அந்த பிளேஸ்மெண்ட் தாரா. ஆமாம், சுஜாதா கூட ரொம்ப அழகாக பாடியிருக்கு. ஆமாம், ஆமாம், தெலுங்குல சுஜாதா பாடினாங்களான்னு தெரியல. அம்மடு கும்மடு கம்மக வெண்ணக தம்பதே சொந்தனாரே அப்படின்னு போகும் தெலுங்கு. ரொம்ப நல்ல அற்புதமான பாட்டு.
இதே போல வேற மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட வேற இந்த டைம்ல மேட்டுக்குடிங்கிற படத்துல நீங்க தான் மீதி சாங் எல்லாம் பாடியிருக்கீங்க. சிற்பி சார் கிட்ட சிற்பி சிற்பியோட மியூசிக்ல அந்த மானா மதுர குண்டுமல்லி சூப்பர் ஹிட் சாங் அது. அது எனக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும். மௌன ராகத்துல இருந்து கார்த்திக் ரொம்ப ஆமா இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அவரை. பட் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஹே மானா மதுர குண்டு மல்லிய பாடாமனா தலையில் சூட்டுரு நீவாமா 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 ஹே குண்டு மல்லிக பூவ சூடவா பக்கம் வந்து நீ பல்ல காட்டவா ஓ மாமா ஓ மாமா ஓ மாமா ஓ மாமா ஓ மாமா ஓ மாமா சக்கம் பட்டி சேல ஒண்ணு வாங்கித்தாரே வாரியா ராத்திரியானா திரும்பி கேப்ப வேணா மாமா போயா போயா மானா மதுர குண்டு மல்லிய பாடாமனா தலையில் சூட்டுரு நீவாமா 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 டூரிங் தாக்கி ஸ்கூட்டி போறேன் போலீஸோடா வாங்கித்தாரே பக்கத்துல உட்கார்ந்து தான் சினிமா பாப்போமா நீவாமா 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 இருட்டுல எங்க படத்தை பாப்ப இடுப்புல என்ன கிள்ளி பாப்ப பத்து மணி ஆட்டம் வேணா வேணா போமாமா 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 அடி பார்க்காத இடம் ஒன்று பார்ப்போமா சொல்லு நாம் பழகாத இடத்துக்கு வரமாட்டேன் தள்ளி நில்லு மானா மதுர குண்டு மல்லிய மாடாமனா தலையில் சூட்டுற நீவாமா 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 போதும் போமாமா ஐயோ சரி 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 கிருஷ்ணச்சந்தர் அண்ணனுக்கிட்ட ஒரு அற்புதமான அதாவது லைவ்லினஸ் அதாவது இந்த நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த சாங்கு ஹிஸ்டரி இதெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்குண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதில் அதர் லாங்குவேஜஸ் அதாவது வேறு லாங்குவேஜஸில் நீங்கள் நிறைய பாடிருக்கீங்க. ஸோ மலையாளத்தில் நிறைய பாடிருக்கீங்க. ஆமாம். ஒன்று ரெண்டு மலையாளம் எங்களுக்காக நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜா சாருக்குனா முதல் முதல்ல மலையாளத்தில் பாடின பாட்டு. வா அது ஒரு தாலாட்டு பாட்டு. நல்ல ஹிட் சாங். ஹிட் சாங். வெரி குட். இப்போவும் எனக்கு மலையாளத்தில் சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு சாங் சொல்லும்போது அதில் இந்த சாங் அது மலையாளம் டிவி சேனல்லாம் சொல்கிறாங்க இந்த தாலாட்டு பாடல்கள் லிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக இந்த சாங் இருக்குது. வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த மாதிரி ஒரு லக் அது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது அல்லீளம் பூ இல்லி முளம் தேனோ அல்லீளம் பூ இல்லி முளம் தேனோ தெங்கிள நீரோ தேன்மொழியோ மண்ணில் விரிஞ்ஞ நிலாவோ அல்லீளம் பூவோ இல்லி முளம் தேனோ. தாலாட்டு பாடல்களுக்கு ராஜா சாரோட அது ஒரு பிராண்டு தனியாக பிராண்ட் இருக்கு. இத்தனை பாட்டு துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. ஆமாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சாங் வச்சு. இல்லை இல்லை ஆமாம் அதாவது அவரோட பிராண்டு. ஆமாம் அது கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்ம. அது அதனால தான் தொடர்ந்து பாட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். வேற ஹிட் சாங் ஏதாவது ஒன்று எங்களுக்காக. அர்ஜுனன் மாஸ்டர்னு ஒரு மியூசிக் டைரக்டர் மலையாளத்தில். ஆமாம் தெரியும். இந்த ரஹ்மான் கூட ஆக்சுவலாக அர்ஜுன் மாஸ்டர் கூட தான் சின்ன வயசில். ஆமாம் சேகர் சார் போனதுக்கப்புறம் அர்ஜுன் மாஸ்டர் தான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப க்ளோஸ் அவங்க ஃபேமிலியோட. ஆமாம் அவர் மியூசிக்கில் வாணிஜராமோன்னு நானும் வாணியம்மாவும் நானும் சேர்ந்து ஒரு சாங் பாடியிருக்கேன். வெரி குட். மகாபலின்னு ஒரு படம். ஓ அதில்
സൗഗന്ധികങ്ങൾ വിടർന്നു സഖിയുടെ കാർപ്പൂന്തലഴിഞ്ഞു സൗഗന്ധികങ്ങൾ വിടർന്നു സഖിയുടെ കാർപ്പൂന്തലഴിഞ്ഞു മാനസ സരസിലെ മണിയര എണ്ണങ്ങൾ ആലിംഗനങ്ങളിലോ ഈ സൗരഭം എവിടെ നിന്നോ അപ്പുറം ചിത്രാവോടാണ് ചേർന്ന് ചിത്ര വന്ന ടൈം 84 അന്ന ടൈം நீங்கெல்லாம் வந்த டைம் நினைக்கிறேன்ல 84 ஆமா ஆமா நான் 82 ஒரு ரெண்டு வருஷம் சீனியர் உங்களுக்கு அவ்வளவுதான் வணக்கண்ணே அம்மா வணக்கம் ஓகே சித்ராவும் நானும் சேர்ந்து பெரிய பாக்கியம் என்னன்னா இந்த புது சிங்கர்ஸுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களை மாதிரி ஆளுங்களை நான் சொல்லலை ஆனால் நீங்கள் தெலுங்கு நிறைய பாடுறதுனால கேவி மகாதேவனோட பாட்டு பாடியிருக்கலாம் நீங்கள் மாமாவோட பாட்டு நான் மலையாளத்தில் எனக்கு சான்ஸ் கிடைச்சது மகாதேவன் சார் டூன்னா சொல்லணுமா கிளாசிக்கல் அப்படியே வனஸ்ரீமுகம் நோக்கி வால் கண்ணெழுதுமே பனி நீர் தடாகம் ஒரு பான பாத்திரம் லாலாலலல் மன்வந்தரங்களாம் மான் பேடகள் வந்தோ வனஸ்ரீ முகம் நோக்கி வால் கண்ணெழுதுமே பனி நீர் தடாகம் ஒரு பான பாத்திரம் அதாவது பெரிய லக் என்னன்னா பேசிக் அதாவது இசை நீங்க வந்து மியூசிக் பிஏ செஞ்சதுனால என்ன ஒரு உங்கள் வாய்ஸுக்கு கல்ச்சருக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா நீங்கள் எந்த அதாவது எந்த சுரத்தில் பாடினாலும் எந்த பிச்சு மேலே போனாலும் வாய்ஸ் மாற மாட்டேங்குது அது பெரிய லக்குன்னா பிச்சு போகும் நமக்கு இல்லைதா காரணம் மனுஷனுக்கு போகும் இல்லை அதாவது நம்ம வந்து பேசிக்காக சங்கீத முறைப்படி கற்றுக்கிட்டால் இந்த ஃபியூபல் வாய்ஸு நம்ம ட்ரை பண்ண மாட்டாங்க விஷயம் ஃபால்ஸ் வாய்ஸ் ஃபால்ஸ் வாய்ஸ் விஷயம் அறிந்தவர்கள் அது ஆரம்பம் பேஸில் என்ன பாடுறாங்களோ மேலே போகும்போது கூட வாய்ஸ் மாறவே மாறாது எங்கே போனாலும் அது அந்த ஒரு பெரிய பாக்கியம் உங்கள் சவுண்டிங்கில் தேங்க்யூ தேங்க்யூ வாய்ஸ் கேட்கும் பொழுது அவ்வளோ இனிமையாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அந்த பிஏ படித்தது அது அந்த சாதனை தெரியுது இல்லை அது பிஏ படித்தது கூட இல்லை அந்த டைமில் நிறைய பெரிய மியூசிஷியன்ஸ் கூட கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கு பெரிய லக்கு டிகே ஜெயராமன் சார் டிகே பட்டம்மாள் பிரதர் என்னோட குருநாதர் ஆமாம் அவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்னால் கண்டிப்பாக அவர் இந்த தமிழ் கீர்த்தனாஸ் அவர் எல்லாமே பாடுவார் பட் ஆனால் பாபநாச சிவன் அண்ட் மழவே சிதம்பர பாரதி அந்த மாதிரி ஆளுங்களோட கீர்த்தனாஸ் தமிழ் கீர்த்தனாஸ் ரொம்ப அழகாக பாடுவார் அவர் ஏதாவது ஒன்று ரெண்டு லைன் எங்களுக்காக மாமயூரமீதிலேறிவா என்னை ரட்சிக்க மாமயூரமீதிலேறிவா என்னை ரட்சிக்க மாமயூரமீதிலேறிவா என்னை ரட்சிக்க மாமயூரமீதிலேறிவா என்னை ரட்சிக்கவா என்னை ரட்சிக்கவா என்னை ரட்சிக்கவா என்ன சொன்னாலும் நம்ம திருப்பி ராஜா சார் கிட்ட தான் வரோம். ஆமா, எங்க போனாலும் ஆமா, கிளாசிக்கல்ல உங்களுக்கு பிடித்த ஒரு இல்ல கிளாசிக்கல்ல நான் எப்பவுமே டிகே ஜெயசாரோட ஃபேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேன், என்னோட குரு. ஆனா கூட நான் அவரோட ஃபேன், அவர் அவர்கிட்ட தான் கத்துக்கணும்னு சொல்லி தான் நான் வந்தேன் மெட்ராஸுக்கு. கிளாசிக்கல்ல அதுல எனக்கு அப்போ அவர் சொல்லி கொடுத்த ஒரு பஜன் எனக்கு இப்போ ரொம்ப எனக்கு அது மனசுக்குள்
உமை நம்பி கெட்டவரே வரையா உம்
உம்மை நம்பி கெட்டவரெவரையா உமை நாயகனை திருமயிலை இறைவனை நம்பி கெட்டவரெவரையா உமை நாயகனை திருமயிலை இறைவனை நம்பி கெட்டவரெவரையா அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரம் அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன் அன்பர் மகன் கவர் சம்பு கபாலியை அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன் அன்பர் மனம் கவர் சம்பு கபாலியை நம்பி கெட்டவரெவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவரெவரையா பாருங்க மீனிங் ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார் ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலை எய்துவதுருதீதை உணர்ந்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலை எய்துவதுருதி இதை மறந்தால் அன்று செயலழிந்தலமரும் பொழுது அவன் பெயர் நாவில் வாராதே அன்று செயலழிந்தலம் வரும் பொழுது அவன் பெயர் நாவில் வாராதே ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லி பழகு பழகு ஆதலினால் மனமே இன்றே சிவம் நாமம் சொல்லி பழகு அன்புடன் நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனே உமை நாயகனே சிவனே உமை நம்பி கெட்டவர் எவரையா நம்பி கெட்டவர் எவரையா ஒரு ஜீவன் இருக்கு இந்த பஜன் அதெல்லாம் அந்த குருநாதருக்கு தான் சேரும் குருநாதர் அதை எழுதினவர் டியூன் என்னது அந்த வாக்கியக்காரர்களுக்கு மகாத்மாக்கள் நம்மெல்லாம் சும்மா ஏதோ பர்சனல் டைரி அப்படின்னு ஒரு இது இருக்கு உங்கள் மனசில் அந்த இந்த விஷயத்தை மறக்க முடியல என்ற சம்பவத்தை ஏதாவது சம்பவம் இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணி இல்லைனா என்ன பண்ணுறது இல்லாட்டி நான் சொல்கிறேன் கேட்கு நீங்கள் முதல்ல சொல்லுங்க அதாவது ஒரு துபாய் போனோம் ஒரு துபாயா ஆமாம் ஓகே ஒரு துபாய் ஒரு ட்ரிப்புக்கு ஒரு துபாய் ஓகே ஓகே போனோம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சது ஃபுல் கலெக்ஷனும் வந்தது சரி யாருக்கு ஆர்கனைசருக்கு ஓகே ஸோ ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியே வந்துட்டு சரி ஆர்கனைசர் ரூமுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வேன்லாம் வேன்லாம் அமுச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் புறப்பட்டாங்க ஒரு 1 hour 2 hours அங்கே நின்று ஃபோன் அடித்தேன் ஃபோனு போக மாட்டேங்குது சரி ஏதோ அவசரத்தில் யாராவது ட்ராப் பண்ணுறதுக்கு போயிருப்பார் அப்படின்னு ட்ரூப் வேனும் போயிட்டு காரு கூட வரல ஒரு 2 மணி நேரம் ஆச்சு 3 மணி நேரம் ஆச்சு குர்கா வரான் சார் போட்டுக்கணும் மெயின் மெயின் டோர் கூட என்னடா இது பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்கு ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலில் போனிட்டு மறுநாள் ஃபுல்லாக பார்த்தோம் ஒரு ஃபுல் டே சுற்றி பார்க்குற நாள் அது நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் நாங்கள் புறப்பட்டு வரணும் ஸோ ஃப்ளைட் டைம் வரைக்கும் அதாவது
நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் ஃப்ளைட் டைம் வரைக்கும் எல்லாம் ஃபேஸஸ் எல்லாம் தொங்கி போய் அந்த அந்த வெளிச்சம் ஒன்று வரைக்கும் இருக்கு இல்லையா, ஜீரோ வோல்ட் பல்ப் மாதிரி ஆகி போயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ ஃப்ளைட்டு வரைக்கும் காத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் போனாவி ப்ரோக்ராம் ஃபுல் கலெக்ஷன். அந்த ஆள் தெரியும் தெரியாது உங்களுக்கு? அங்கே தெரியும், இங்கே தெரியாது நமக்கு. ஸோ இன்றைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி பார்த்தா தயவு செய்து அந்த இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு மனோ. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப காதலிச்ச விஷயமாக கூட இருக்கலாம், அது சக்ஸஸ்ஸா இல்லை கொஞ்சம் வெளியே வாங்க. மனம் விட்டு பேசுங்க. மனோடு மனம். ஆமாம் ஆமாம். என்னோட மனம் தான் உங்களுக்கு வேணும். நான் மனத்தை விட்டுடுறேன். ஓகே, மானத்தை விட்டு சொல்லிட்டு ஓகே வாங்கண்ணா. என்ன லவ்வா? எத்தனை லவ்வுகள்? எத்தனை லவ்வுகள்லாம் ஒஃபிஷியல் தான் சொல்ல முடியும். ஓகே, அஃபிஷியல் தான் பேசுங்க. ஆமாம், அன்அஃபிஷியலாக நாங்கள் பேசணும். ஆமாம், ஓகே. இவனை எத்தனை லவ்வுகள்னு கேட்டால் என்னென்ன அர்த்தம்? அது தவறி. ஆமாம், அதுதான். நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது, தெரியுமே. ஆமாம், ஸ்ரீராமருக்கு அடுத்த சின்ன ராமர். ஆமாம், ஓகே. பேரில் மட்டும்தான் கிருஷ்ணன் இருக்கேன். ஆமாம், வேறு ஒன்றும். அந்த அந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளூட்டு கூட கையில் இருக்கும். இப்படி தான் இது. ஆ, சொல்லுங்க. ஓகே, அது எப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அண்ணி. நீங்கள் அண்ணி அண்ணி எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அண்ணி. சரி, சொல்லுங்கள். அவங்க யார்? இல்லை, அவங்க யாருன்னா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், வனிதா ஹீரோயின். ஹீரோ ஹீரோயினா? ஓகே. அவங்க கேரக்டர் ரோல்ஸ் தான் நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டைமில். நாங்கள் ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் ஒன்றா நடித்தோம், ஈனாடுங்கிற படம். அதுலேருந்து லவ்வா என்னன்னு தெரியாது. ஒரு ஃபோர் இயர்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அந்த படம் முடிஞ்ச பிறகு கூட படம் முடியற பிறகு தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்தது. அப்புறம் அடிக்கடி நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க பர்த்டேக்கெல்லாம் போனேன். ஃபஸ்ட்டு கிஃப்ட் 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 விஷயம் தெரியும் இல்லையா? பெரிய பர்ஃப்யூம் கொடுத்துட்டு, பர்மா பசார் கிஃப்ட், 60 ரூபீஸ் பெர்ஃப்யூம் கொடுத்து 2000 ரூபான்னு சொல்லிட்டேன்னா தப்பு இல்லை. அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட நமக்கு பற்றி ஒரு ஒப்பீனியன் வரணும் இல்லையா, 2000 ரூபாய் பெர்ஃப்யூம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சரி, அது என்ன? அவங்களும் வாங்கி வச்சிட்டாங்க. அது பர்மா பசாரில் நான் வாங்கினா 60 ரூபாய் கேஸு. அப்போ எங்கேயா 2000 ரூபாய் இருக்குது நமக்கு கிட்ட வாங்குறதுக்கு? எப்படி ஏதாவது தெரிஞ்சது அவனுமே என்ன? அப்புறம் தெரிஞ்சது. அப்புறம் இப்போ ஒரு வெளியில் விட்டுட்டேன். அப்புறம் அவங்க கேட்டாங்க, எதுக்கு போய் ஊருக்காரங்க முன்னாடி எல்லாம் இது சொல்லி மானத்தை வாங்குறேன் அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம ஏதாவது உண்மையாக சொல்ல வேண்டாமா? ஆமாம், உண்மை தான். அப்போ 82, 83, 84, 85, ஆமாம், 86 நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். மூகாம்பிகை ஃபேன்டாஸ்டிக் கொல்லூரில். ஃபஸ்ட்டு யார் சொன்னீங்க லவ்? இப்போ யா நாங்கள் யார் ரெண்டு பேருமே சொல்லலை. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய எனக்கு நேத்திக்கு நடந்த விஷயம். நேத்திக்கு போட்ட ட்ரெஸ்ஸு என்ன கலர்னே ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அதுக்குள்ளே யார் சொன்னது? நான் சொல்கிறது என்னென்னா அவங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க சொல்கிறாங்க நான் தான். எனக்கே ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. ஆனால் அது அது அப்படியே தொடர்ந்து போச்சா? யூஸ்வல் ஒரு லவ். ஏன்னா அப்போல்லாம் சுத்த போகலாம் முடியாதுப்பா. ஆமாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி யார் ஜாலி பண்ணியிருக்காங்க? செல்ஃபோன் கிடையாது. ஆமாம், செல்ஃபோனெல்லாம் இருந்ததுன்னு வைங்க அப்போ. ஆமாம், கிழிஞ்சிருக்கும் டெலிஃபோனோட அந்த இது, என்னது அந்த இயர் இது. ஏன்னா அவ்வளோ நேரம் பேசுவோம். பயந்து பயந்து லவ் பண்ண கேஸ் தான் நாங்கள்லாம். இன்னும் ஃப்ரீயாக ஒன்று சுத்த முடியலை. அதாவது இன்றைக்கும் அந்த அந்த அன்பு நிலை. ஆனால் ஒரு 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 சின்ன ஒரு இது கொடுக்குறேன் நான் எல்லாருக்கும். ஃப்யூச்சர் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு, லவ் பண்ண போகிறவங்களுக்கு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு, லைஃப் பிஃபோர் மேரேஜ் அண்ட் லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் லவ் பிஃபோர் மேரேஜ் அண்ட் லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு ஒரு திங் எடுத்தால் போகிறோம். நம்ம லவ் பண்ணும்போது நம்மளோட குட் சைன்ஸ் மட்டும்தான் அவங்க முன்னாடி. நம்ம நம்மளை மாதிரி யாருமே அந்த உலகத்தில் இவ்வளோ நல்ல அவங்களும் அப்படி தான் காமிப்பாங்க. நம்மளும் ஒன்றா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே வெளியில் வரும் இல்லையா? ஆமாம், அப்போ தான் அப்போ ஒன்று போகிறது, ஒன்று சேர்ந்து போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை போட்டுக்குங்க. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம்? இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் போடுற சண்டை வேண்டாம். முன்னாடியே சண்டை இருக்கிற சண்டையெல்லாம் போட்டுட்டு உங்களுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் வேணாமா வேண்டாமாங்கிறது டிசைட் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள்.
இது மியூசிக் விட்டு நம்ம வேற என்னமோ பேசிட்டோம். இல்ல இல்ல இது ஒரு நல்ல மெசேஜ். ஓகே. அனுபவத்துல சொல்றீங்க நீங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மேன். அனுபவஸ்தையா அனுபவஸ்தா. ஃபண்டாஸ்டிக். அதாவது உங்க புண்ணான நேரத்தை எங்க மனதோடு மனோவுக்காக இவ்வளவு நேரம் எங்களோட ஷேர் பண்ணி எவ்வளவு அற்புதமான பாடல்கள் பாடியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்து பிளெஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.